மற்றும் திசைகளின் பத்துமணி செய்திகள் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு இந்திய மாணவர்களுக்கு தலா மூவாயிரம் வெள்ளி அங்கீகாரம் ஏப்ரல் மாதத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்படும் மித்ரா அறிவிப்பு கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மலேசிய உயர்கல்வி கூடங்களில் காலெடுத்து வைத்துள்ள இந்திய மாணவர்களில் பி நாற்பது பிரிவை சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கான மித்ராவின் மூவாயிரம் வெள்ளி உதவித்தொகை வரும் ஏப்ரல் மாதத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ரா இன்று அறிவித்துள்ளது எவ்வித கட்டண சேவையையும் விதிக்காமல் மித்ராவின் இந்த உதவித்தொகை திட்டத்தை வழிநடத்தும் சாய் ஆனந்தா அரவாரியம் அடுத்த மாதத்தில் இத்திட்டத்தை நிறைவேற்றும் என்று மித்ரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மித்ராவினால் அறிவிக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்திற்கு மொத்தம் எழுநூற்றி ஓர் மாணவர்கள் விண்ணப்பித்ததாகவும் இதில் ஐநூற்று நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டதாகவும் மித்ரா விளக்கியது தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் இந்த உதவி திட்டத்தின் வாயிலாக தலா ஆறாயிரம் வெள்ளியை வழங்குவதற்கான அனுமதியை கடந்த செப்டம்பர் மாதம் மித்ரா வழங்கியது எனினும் இந்த ஆறாயிரம் வெள்ளி உதவித்தொகை குறித்து பரிசீலிக்க இதனை பொருளாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கும்படி அக்டோபர் மாதம் இறுதியில் நடைபெற்ற பிரதமர் துறை கூட்டத்தில் மித்ரா அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இத்திட்டத்திற்கு மாணவர்களுக்கு தலா ஆயிரம் வெள்ளி மட்டுமே வழங்க முடியும் என்று கூறி கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கடிதம் வாயிலாக பொருளாதார அமைச்சு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் மொத்தம் ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் வெள்ளி தொகைக்கான அனுமதியை பிரதமர் துறை வழங்கியது எனினும் மாணவர் ஒருவருக்கு தலா ஆறாயிரம் வெள்ளியாக வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு மித்ரா மேல்முறையீடு செய்ததில் இறுதியாக மாணவர் ஒருவருக்கு தலா மூவாயிரம் வெள்ளியை வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இதற்கான ஆவணங்களை தயார் செய்து பிரதமர் துறைக்கு அனுப்பும் பணியில் மித்ரா ஈடுபட்டு வருவதாக அது தனது அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தா நேஷனல் அமைச்சரவை அமைந்த ஐந்தாவது நாளிலேயே அதன் உறுப்பு கட்சிகளில் ஒன்றான அம்னோ தமக்கு வழங்கப்பட்ட அமைச்சர்கள் எண்ணிக்கை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் போர்க்குடியை தூக்கியுள்ளது பிரதமர் மொஹைதீன் அமைச்சர்கள் ஒதுக்கீட்டில் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றும் அம்னோ எம்பிக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அமைச்சர்களின் எண்ணிக்கை அமையவில்லை என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மொஹைதீனின் பிரசோத்து கட்சியில் புதியதாக சேர்ந்துள்ள அஸ்மின் அலிக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் அம்னோவிற்கு வழங்கப்படவில்லை என்று அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் பயந்துள்ளார் முகிதீனின் அமைச்சரவையில் அம்னோ ஏறி இறங்கும் பயணிகள் அல்லர் என்று அம்னோ தலைவர் நோர்டின் உதவித்தலைவர் நாட்டில் பரவியுள்ள கோவிட் நச்சுத்தொற்று சம்பவங்களை கையாளுவதற்கு நாடு முழுவதும் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் ஆயிரம் பயிற்சி மருத்துவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அடுஹாம் பாபா தெரிவித்துள்ளார் இந்த பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவர்கள் மற்றும் உயர்நிலை மருத்துவ அதிகாரிகளுக்கு உதவியாக இருப்பர் என்று அவர் குறிப்பிட்டார் கோவிட் பத்தொன்பது தொற்று சம்பவங்களை கையாளுவதற்குரிய திறனை பெறுவதற்கு இந்த ஆயிரம் பயிற்சி மருத்துவர்களுக்கும் ஐந்து நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர்கள் அனைவரும் மார்ச் பதினாறாம் தேதி பணிக்கு அமர்த்தப்படுவர் என்றும் அட்ஹாம் பாபா தெரிவித்தார் இதனிடையே நாடு தழுவிய நிலையில் பதிவான நூற்று தொன்னூற்று ஏழு சம்பவங்களில் கோவிட் பத்தொன்பது நச்சுத்தொற்று தொடர்பில் முப்பத்தி ஏழு சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் சந்தாதாரர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றுள்ள திசைகள் தொலைக்காட்சியில் செய்திகள் இடம்பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டியவர் திரு பசுபதி தொலைபேசி சுழியம் ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சரும் அமானா கட்சியின் தகவல் தொடர்பு துறை இயக்குநருமான காலில் அப்துல் சமான் நேற்றிரவு கோலா திரங்கானாவில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பகத்தான் ஹராபானின் செயலக மன்றம் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்பதுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று அந்த மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது அமானா கட்சி உறுப்பினர்களுடன் சந்திப்பு நடத்துவதற்காக காலின் அப்துல் சமாத் நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் கோலத்ரங்கானாவில் இருந்தபோது கும்பலால் தாக்கப்பட்டார் எனினும் அவருக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் அவர் போலீஸ் புகார் செய்துள்ளார் பின்னர் அவர் போலீஸ் பாதுகாப்புடன் விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஜாசேக பொதுச் செயலாளரும் முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் ஹெங்கின் மகன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுவதை போலீஸ் படை தலைவர் அப்துல் ஹமீத் படோர் இன்று மறுத்துள்ளார் லிம் மகன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்று ஐஜிபி விளக்கமளித்துள்ளார் லிம்மின் மகன் இருபது லட்சம் வெள்ளி ரொக்கத்துடன் சிங்கப்பூருக்கு செல்லும் போது அவரை போலீசார் கைது செய்துள்ளதாக சீன பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன தமது மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் உண்மையில்லை என்று லிம் விளக்கமளித்துள்ளார் போதைப்பொருள் போதைப் வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மலேசிய பிரஜைகளுக்காக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர் ரவியின் சட்ட அலுவலகத்துக்குள் நுழைந்து திடீர் சோதனையை நடத்தியிருக்கும் சிங்கப்பூர் போலீசாரை மலேசிய வழக்கறிஞர்கள் உரிமை போராட்டக் குழுவின் ஆலோசகர் என் சுரேந்திரன் இன்று கடுமையாக சாடினார் சிங்கப்பூரில் உள்ள ரவியின் அலுவலகத்திற்குள் நுழைந்து அவரின் கைபேசி மற்றும் அவரின் கடப்பிதலை போலீசார் பறிமுதல் செய்திருப்பது ஒரு வகையான அச்சுறுத்தலாகும் என்று சுரேந்திரன் குறிப்பிட்டார் மலேசியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ள சிங்கப்பூர் பிரஜை சம்பந்தப்பட்ட வழக்கில் வழக்கறிஞர் ரவி நீதிமன்றத்தை அவமதித்து விட்டதாக கூறி அவரின் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக சிங்கப்பூர் போலீஸ் கூறுகிறது ஆனால் மலேசியர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஆஜராகி வரும் ரவிக்கு சிங்கப்பூர் போலீஸ் மறைமுகமாக விரட்டலை விடுப்பதாக சுரேந்திரன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருங்கள் மறவாமல் கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்